உங்கள் தமிழ் பையன் என்றென்றும் உங்கள் நண்பன். இன்னைக்கு நம்ம வித்தியாசமா இது வரைக்கும் நீங்க பார்க்கவே பார்க்காத ஒரு கடையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த கடைக்கு நான் தமிழ்ல வச்ச பேர் பேய் பொருள் அங்காடி. பல்பொருள் அங்காடி தானே தெரியும், அது என்ன பேய் பொருள் அங்காடி? அதுதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் தாங்க உங்கள் தமிழ் பையன். அமெரிக்காவில் இருக்கிற புது புது இடங்களை உங்களுக்கு சுத்தி காமிக்க போறேன். இங்க நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அதனால இப்பதான் என் வீடியோ முதல் முறை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துடும். நம்ம ஏற்கனவே ஹாலோவீன்னா என்ன, அதை ஏன் கொண்டாடுறாங்க, எதுக்கு கொண்டாடுறாங்க, எப்படி கொண்டாடுறாங்கிறத பாத்துட்டோம். நீங்க அந்த வீடியோ இன்னும் பாக்கலன்னா டைட்டில் கார்டை கிளிக் பண்ணுங்க, இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த ஹாலோவீன் செலிப்ரேஷனுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எங்க வாங்குறோங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கடையோட பேர் ஸ்பிரிட் ஹாலோவீன். பேய் திருவிழா பொருட்களுக்கான பிரத்யேக கடை இது. அதனாலதான் இந்த கடைக்கு நான் தமிழ்ல பேய் பிளஸ் பொருள் பிளஸ் அங்காடி ஈக்குவல் டு பேய் பொருள் அங்காடின்னு பேர் வச்சிருக்கேன். என்ன கரெக்டு தானே? நம்ம ஊர்ல தீபாவளிக்குன்னு பட்டாசு கடை, பொங்கலுக்குன்னு கரும்பு கடைன்னு அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏத்த மாதிரி கடை எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் ஹாலோவீன் சீசனுக்கு இருக்கிற கடை இந்த ஸ்பிரிட் ஹாலோவீன். இந்த கடை வெறும் ஹாலோவீன் சீசன்ல மட்டும் தாங்க திறந்திருக்கும். மோஸ்ட்லி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டைம்ல தான் இந்த கடையை திறப்பாங்க. மற்ற நாட்கள்ல இந்த கடை இருக்காது. ஆனா இவங்க வெப்சைட்ல வருஷம் ஃபுல்லாவும் நம்ம என்ன பொருள் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த இடம் ஃபுல்லா இன்ஃபிளேட்டபிள் காஸ்டியூம்ஸ்ங்க. இந்த வெரைட்டி காஸ்டியூம்ஸ் எல்லாம் பலூன் மாதிரி காத்தடிச்சு யூஸ் பண்றது. ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குங்க. டைனோசார் மாடல், கவு மாடல், பார்னி மாடல்னு இதே மாதிரியே நிறைய காஸ்டியூம்ஸ் கிடைக்குங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபிளேட்டபிள் காஸ்டியூம்ஸ்ல எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னோட ஹாலோவீன் வீடியோல நான் ஒரு ஏலியன் பிக்மி அப் காஸ்டியூம் போட்டிருந்தேன்ல, அந்த காஸ்டியூமை நான் இந்த கடையில தான் வாங்கினேன். இதெல்லாம் யூரோப்ல நடந்த ரெனேசன்ஸ் காலத்தோட காஸ்டியூம்ஸ்ங்க. மன்னர் காலத்து உடைகள், வாள், கிரவுன்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாலோவீன்ல இதுக்கு ஒரு 20 டாலர் வாள வச்சிருக்கேன். இங்க இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ஹாலோவீனுக்கு அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற லான்ல, வீட்டுக்குள்ள வாசக்கதவு, வீட்டுக்கு வாசல்ல இருக்கிற மரங்களை டெக்கரேட் பண்றதுக்குன்னு வச்சிருக்காங்க. என்னாச்சு? குழந்தைங்க வந்து ஸ்பைடர்ஸ். என்னடா குழந்தைங்களா இருக்குன்னு பார்த்தா எல்லாம் குட்டி பிசாசுகளா இருக்கு. இங்க பேய் பொருட்கள் மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் தீம்ட் ஐட்டம்ஸ் இங்க கிடைக்குங்க. ஸ்பஞ்ச் பாப், டிஸ்னி கார், போக்கிமான், பார்பி எல்லாமே கிடைக்கும். என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் மார்வல் காஸ்டியூம்ஸ் இங்க கிடைக்கும். என்னது இது? இது வந்து ஜோக்கர் மாதிரி மேக்கப் போட்டுக்கிறதுக்கு ஒரு சின்ன கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹாலோவீன்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷயம் பம்ப்கின் கார்விங். அதாவது பூஷணிக்காவை இந்த மாதிரி செதுக்குவாங்க. இங்க ஸ்பிரிட் ஹாலோவீன்ல அதுக்கு கூட ஒரு டம்மி ஃபேக்டரி மிஷின் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க.
ஒரு பக்கம் முழு பூஷணி என்டர் ஆகுது, வெளியில வரும்போது அது கார் வாயி வருது. இந்த என்டையர் ஸ்டோரியை ஒரு பாலடைஞ்ச ஃபேக்டரி தீம்ல செட் பண்ணியிருக்காங்க. பொண்ணு கலங்காரம் பண்ணி பார்த்துருக்கீங்க, ஆனா பேய் கலங்காரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இங்க பாருங்க. ஹாலோவீன் ஞாபகமா நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடிய பொருட்களான சாவனீர்ஸும் கிடைக்குங்க. நான் சின்ன வயசுல கண்ணு மூடிக்கிட்டே பார்த்த ஒரு பயங்கரமான பேய் படம் டிமாண்டிக் காலனிங்க. அதுல வந்து ஒரு போர்டை யூஸ் பண்ணி பேய்கிட்ட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமாங்க, அந்த போர்டு தான். என்னதான் OUIJANU எழுதியிருந்தாலும் இது ஒரு பிரெஞ்சு அண்ட் ஜெர்மன் வேர்டோட மிக்ஸ். விஜின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். விஜினா ஆமா ஆமான்னு அர்த்தம். இந்த இடத்துல ஏகப்பட்ட பிக்காக்சஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா விதவிதமா வகை வகையா ரகரகமா முகமுடியா இருக்கு பாருங்க. எனக்கு இந்த வகை வகையா இருக்கிற மாஸ்க்ல ரொம்ப பிடிச்சது ஏலியன் மாஸ்க்குங்க. உங்களுக்கு என்ன மாஸ்க் பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இங்க பாருங்க, கொடூரமான ஆயுதங்களா இருக்கு, பட் எல்லாமே பிளாஸ்டிக் அண்ட் கிட் சேஃபா தாங்க இருக்கு. இந்த கத்தி பாருங்க, ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கு, ஆனா எல்லா ரத்தமுமே கத்திக்குள்ளதாங்க இருக்கு. இது ஃபேக்டரி டீம் தானே, அதனால பெஸ்ட் பே எம்ப்ளாயர் ஆஃப் த மந்த் அவார்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்லாட் ஃப்ரீயா இருந்துச்சுங்கிறதுனால நானும் போய் வாங்கிட்டேங்க. காசா பண்ணமா, அப்பா சொன்னாரேன்னு நின்னுட்டேன். வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அள்ளு விட்டுருச்சு. இப்போ என்னுடைய ஃபேவரட்டான ஃபோர்ட்னைட் தீம் டிராக்குக்கு வந்தாச்சுங்க. இங்க நிறைய வெரைட்டிஸான பிக்காக்சஸ், மாஸ்க்ஸ், டம்மி கன்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. இது ஃபோர்ட்னைட் ஒரிஜினல் பிக்காக்சஸோட டம்மிங்க. இங்க ஃபோர்ட்னைட் ஸ்கின்ஸோட காஸ்டியூம்ஸ் வச்சிருக்காங்க. நருட்டோ காஸ்டியூம்ஸ் கூட இங்க இருக்கு. இங்க இன்னொரு அருவ ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கு. சக்கி நன்னது பே ஃபேக்டரியோட ப்ரொடக்ஷன் லைன்குள்ள நான் எவ்வளவு தைரியமா வரேன் பாருங்க. பில்லிங் போற இடத்துல கூட ஐடி கார்டு டேக், கிரீட்டிங் கார்ட்ஸ், ஸ்டிக்கர்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. நான் கூட இந்த ஸ்பைடர்மேன் தீம்டு கீச்சேன் ஹேண்ட் சானிடைசர் வாங்குறதா இருந்தேன், ஆனா எனக்கு பிடிக்கலன்னு வச்சுட்டேன். சீட்டோஸ் தான் நம்ம சாப்பிடுற சிப்ஸ். சீட்டோஸ் பேக் மாதிரி ஒரு காஸ்டியூம் இருக்கு, பக்கத்துல சீட்டோஸ் மாதிரியே இன்னொரு காஸ்டியூம் இருக்கு. இங்க கைதிகள் காஸ்டியூம், டாக்டர் காஸ்டியூம், போலீஸ் காஸ்டியூம், லாயர் காஸ்டியூம்னு எல்லாமே இருந்துச்சுங்க.
அவ்வளோதாங்க இந்த கடை. இந்த கடையை பற்றின உங்களுடைய தாட்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறிய விடைபெறுவது உங்கள் தமிழ்ப்பையன் சித்தார்த். என்றென்றும் உங்கள் நண்பன்.